ரமலான் ஸ்பெஷல் மில்க் சர்பத் எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் போற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சர்பத் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாஃப் லிட்டர் மில்க் வேணும், அப்புறம் 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், அப்புறம் உங்களுக்கு ஹாஃப் லிட்டருக்கு எவ்வளோ தேவையான சுகர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணணும், சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டரில் சாகோ ரைஸை வந்து போட்டுடலாம். இதுவும் நம்மளுக்கு மில்க் சர்பத்துக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட். நம்ம கஸ்டர்டையும் அப்புறம் சுகரையும் நல்லா மிக்ஸ்வெல் பண்ணியாச்சு. லங்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ்வெல் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கிச்சு. இப்போ இந்த மில்கை வந்து நம்ம பாயில் பண்ணிடலாம். நல்லா பாயில் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே பாயில் பண்ணிக்கலாம். மில்க் வந்து நல்லா பாயில் ஆகி அப்புறம் வந்து நம்ம கூல் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் மில்க் சர்பத்துக்கு என்னென்ன நான் ஆட் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன். பால் கூல்டவுன் ஆகிடுச்சு. நான் சாகோ ரைஸ் ஆட் பண்ணுறத நான் வீடியோ எடுக்கலை. இப்போ சாகோ ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கூல்டவுன் ஆகட்டும். டேஸ்ட்டுக்கு நான் வந்து மில்க் மேட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட மில்க் மேட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக மில்க் மேட் ஆட் பண்ணுறது. இப்போ மில்கில் வந்து சாகோ ரைஸ் நல்லா கூல்டவுன் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேன்னு நான் இப்போ காமிக்கிறேன். இந்த மில்க் சர்பத்தில் நான் ஜெல்லி அப்புறம் வந்து சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். டுட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணலாம், பட் என்கிட்ட இல்லை. ஹோம்மேட் ஜெல்லி. இந்த ஜெல்லி இந்த ரெசிபி உங்களுக்கு வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜெல்லி ரெசிபியும் நான் போடுறேன். இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுடலாம். ஜெல்லி ஆட் பண்ணிடலாம். க்யூப் க்யூபாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஜெல்லி ஆட் பண்ணலாம். நல்லா கலர்ஃபுல்லாக செம்மையாக வந்துருக்கு ஜெல்லி. இந்த ரெசிபி நான் வேணா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஜெல்லியெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டுட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், பட் என்கிட்ட டுட்டி ஃப்ரூட்டி இல்லை. நீங்கள் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டி எம்மி டேஸ்டி மில்க் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இது வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு குடிக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். நம்மளோட மில்க் சர்பத்தை பிளேட்டிங் பண்ணிடலாம். பார்க்கும் போதே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. வா, கலர் கலர் கலர்ஃபுல். மில்க் சர்பத் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு பிடிச்சி சொல்ல முடியாது, ஏன்னா நான் நோண்டு வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு நீங்கள் வேணால் ஐஸ்கிரீம் வச்சு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை